எஸ் ஜே சூர்யா லாரன்ஸின் அட்டகாசமான நடிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ் வெற்றி நடை போடுகிறது. அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். நாளை வரைக்குமே இதோட தாக்கம் ஏதாவது விட்டு விட்டு ஏதாவது ஒரு இடத்துல மழை பெய்யும், அதுக்கப்புறம் இதோட தாக்கம் வந்து குறைந்தனும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கனமழைன்றது வந்து நமக்கு நேற்றுக்கு நாகப்பட்டினத்துலேருந்து நமக்கு கிட்டத்தட்ட சென்னையோட அந்த சதர்ன் பவுண்ட்ரி ஈஸியாக நம்ம கேளம்பாக்கம் வரைக்கும் நல்ல மழை பெய்ததை நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து அந்த கடலோர மாவட்டத்தில் ஒட்டி உள்ள பகுதிக்கே ஒரு மழை தாக்கம் அதிகமாக இருக்குது. உள் மாவட்டங்களுக்கு பெரிதான மழை கிடையாது. மேபி நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே அது வந்து படிப்படியாக மழை குறைந்துவிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் அதாவது 20ஆம் தேதிக்கு மேலே அடுத்த காற்றழுத்த பகுதி உருவாகி வரும். அது எங்கே நகர்ந்து போகிறது நல்ல அப்படியே சென்னை தமிழ்நாட்டுக்கு உள்ளே போச்சுன்னா உள் மாவட்டங்களுக்கு எல்லா இடத்துக்கும் நல்ல மழை கிடைக்கும். ஸோ தொடர்ந்து ஒரு 3-4 நாள் மழை பெய்தா பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு மழை இல்லாத ஒரு எப்படி நம்ம சென்னை இருக்குதோ கடலூர் இவங்க எல்லாமே ஒரே கேட்டகரி தான். ஸோ ஒரு மிக குறைந்த மழையே நமக்கு அங்கே பெய்திருக்கிறத பார்த்தோம். அதனால் இந்த ஒரு நாள் மழையினால பெரிய ஒரு பாதிப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் 2 நாட்களாக கனமழை தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. இந்த மழை விவரங்கள் தொடர்பாகவும் இதற்கு பிறகு இந்த மழையின் நிலவரம் எப்படி இருக்கும் எனவும் நம்முடன் பேசுவதற்காக வெதர்மேன் பிரதீப் ஜான் நிற்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது சென்னையில் 2 நாள் மழை, அதில்லாமல் டெல்டா மாவட்டங்களையும் மழை தொடர்ச்சியாக பெய்து வருது. ஸோ இந்த மழை இதுக்கப்புறம் எப்படி இருக்கும், அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா இல்லை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கா? நமக்கு இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வடகிழக்கு பருவம் தொடர்ந்துலேருந்து இன்னி வரைக்கும் பெருசாக அந்த வடகடலோர மாவட்டங்கள் அதாவது நம்ம டெல்டா நாகப்பட்டினத்துலேருந்து நம்ம சென்னை வரைக்கும் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஒரு பெரிய மழை கிடையாது. ஸோ நம்ம டெஃபிசிட்டில் தான் இருந்திருக்கோம். கிட்டத்தட்ட 20-60% டெஃபிசிட்டில் தான் எல்லாம் அங்கே உள்ள நம்ம நாகையாக இருக்கட்டும், இல்லை மயிலாடுதுறையாக இருக்கட்டும், இல்லை கடலூராக இருக்கட்டும், இல்லை விழுப்புரமாக இருக்கட்டும், செங்கல்பட்டு, சென்னை. ஸோ இந்த கடலோரம் அப்படியே நம்ம திருவள்ளூர் அந்த இதுலேருந்து ஆரம்பித்து நாகப்பட்டினம் எல்லாமே ஒரு குறைவான மழையை கிடைத்திருக்கிறதுக்கு இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வங்கக்கடலில் வந்து இது வரைக்கும் ஒரு காற்றழுத்த பகுதி வந்து நமக்கு பெருசாக இல்லை. ஸோ இதுதான் ஒரு முதல் காற்றழுத்த பகுதி. அதோடய பகுதியோட நமக்கு இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மேலடுக்கு சுழற்சி இருந்தது. அது சாதகமாக நமக்கு இருந்தனால இப்போ நேற்று இரவுலேருந்து நமக்கு மழை பெய்யுறதை நம்ம பார்த்தோம். ஸோ நாளை வரைக்குமே இதோட தாக்கம் ஏதாவது விட்டு விட்டு ஏதாவது ஒரு இடத்துல மழை பெய்யும், அதுக்கப்புறம் இதோட தாக்கம் வந்து குறைந்தனும் எதிர்பார்க்கப்படுகிறது. நான் இப்போ வந்து உள் மாவட்டங்களில் மழை பெய்கிற அளவுக்கு, ஐ மீன் கடலோர மாவட்டங்களில் பெய்கிற அளவுக்கு சென்னையில் வந்து அந்தளவுக்கு இன்னும் கனமாக மழை பெய்யல. ஸோ இந்த மழை இப்படி இதே மாதிரி தூரல் மாதிரி இருக்குமா சார், இல்லை கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு? இல்லை கனமழைன்றது வந்து நமக்கு நேற்றுக்கு நாகப்பட்டினத்துலேருந்து நமக்கு கிட்டத்தட்ட சென்னையோட அந்த சதர்ன் பவுண்ட்ரி ஈஸியாக நம்ம கேளம்பாக்கம் வரைக்கும் நல்ல மழை பெய்யறதை நம்ம பார்த்தோம். ஈவன் நம்ம செங்கல்பட்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே கிட்டத்தட்ட 100 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாக இருக்குது. நம்ம இதில் சென்னையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நேற்றுக்கு இன்றைக்கி காலை 8:30 வரைக்குமே ஒரு 20-40 மில்லிமீட்டர் வரைக்கும் நம்ம பதிவானதை பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு திருப்பி ஒரு 20-30 மில்லிமீட்டர் பதிவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ சராசரியாக பார்த்திங்கன்னா ஒரு 60-70 மில்லிமீட்டர் கிடச்சிருக்கு. பட் நம்ம பாண்டிச்சேரி கடலூர் நாகப்பட்டினம்லாம் கிட்டத்தட்ட 150-200 மில்லிமீட்டர் பதிவாக இருக்க மழை பதிவாக இருக்க பார்க்குறோம். ஸோ இது வந்து அந்த கடலோர மாவட்டத்தில் ஒட்டி உள்ள பகுதிக்கே ஒரு மழை தாக்கம் அதிகமாக இருக்குது. உள் மாவட்டங்களுக்கு பெரிதான மழை கிடையாது. ஸோ அந்த பவுண்ட்ரி ஆஃப் தட் கன்வர்ஜன்ஸ் நம்ம சொல்லலாம், காற்றின் குவிப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த தென் சென்னை வரைக்கும் இருந்தனால அங்கே வரைக்கும் மழை கிடைத்திருக்குது. இன்றைக்கி மத்தியானம் ஒரு நல்ல ஸ்பெல்லும் நம்ம கிடச்சதை நம்ம பார்க்குறோம். சென்னையில் நிறைய பகுதியிலும் மழை பெய்திருக்குது. அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திருப்பி மழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஈவினிங் நைட் அதாவது இன்றைக்கி 14ஆம் தேதி இன்றைக்கி நைட்டும் கூட விட்டு விட்டு மழை பெய்யும். நாளை காலையில் வரைக்கும் பெய்யும். மேபி நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே வந்து படிப்படியாக மழை குறைந்துவிடும். இன்னும் செய்திகள்லாம் பார்க்க முடியுது, தாக்கு பிடிக்குமா சென்னை, புரட்டி போட போகும் கனமழைன்னுலாம் டேக்லைனோட நியூஸ் வருது. ஸோ அது சென்னை மக்களுக்கு மத்தியில் ஒரு கண்டிப்பாக மழைனாலே ஒரு பீதி வந்துடும். ஸோ சென்னை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் இருக்கும் பாதிப்பு, மழை பாதிப்பு? நீங்கள் என்ன ஹெட்லைன் வைக்க போகிறீங்க? எனக்கு அதான் பயமாக இருக்குது. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பெரிய எடுக்கிற நம்ம மழை வந்து எதிர்பார்த்தோம். பட் குறைந்த மழையை நமக்கு இவ்வளோ நாள் கிடைத்தனால பெரிய அந்தளவுக்கு இப்போ அச்சப்பட தேவையில்லை. நல்ல மழை கொஞ்சம் முன்னாடி ஒரு அந்த மேகங்கள் கொஞ்சம் ஒரு 50 கிலோமீட்டர் கொஞ்சம் தள்ளி வந்திருந்தால் நம்ம சென்னைக்கும் நல்ல 100 மில்லிமீட்டர் மழை கிடைத்திருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி நம்ம டெல்டாவில் பெஞ்ச மாதிரி அங்கே வந்து ஒரே நல்ல கிட்டத்தட்ட நேற்றுக்கு மத்தியானத்தில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் மழை பெய்து கொண்டிருக்குது. ஸோ அங்கே கொஞ்சம் தாக்கம் அதிகமாக இருக்கே தவிர அங்கேயும் குறைவான மழை பெய்ததுனால அவங்களுக்கும் பெரிய ஃபஸ்ட்டு மேஜர் மழை, அதனால பெரிய அங்கேயும் ஒரு பெரிய தாக்கம் இருக்காதுன்னு எதிர்த்து நினைக்கிறேன். நாளைக்கு மழை குறைஞ்சி விடும். அங்கேயே இன்றைக்கி ஈவினிங் போகும்போதே டெல்டாவில் குறைஞ்சி விடும். மேலே கடலூர்லேருந்து சென்னைக்கு இன்றைக்கும் நாளைக்கும் வந்து அந்த ஹாட்ஸ்பாட்ஸ் ஆ மாதிரி நமக்கு இருக்கும். பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை வரைக்கும் நம்ம இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நாளைக்கு மழை குறைந்து விடும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த காற்றழுத்த பகுதி 2-3 நாள் கழிச்சு, ஏன்னா இந்த காற்றழுத்த பகுதி அப்படியே மேலே சென்று அப்படியே வலுவிலேருந்து அது மாதிரி போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் அதாவது 20ஆம் தேதிக்கு மேலே அடுத்த காற்றழுத்த பகுதி உருவாகி வரும். அது எங்கே நகர்ந்து போகிறது நல்ல அப்படியே சென்னை தமிழ்நாட்டுக்கு உள்ளே போச்சுன்னா உள் மாவட்டங்களுக்கு எல்லா இடத்துக்கும் நல்ல மழை கிடைக்கும். இல்லை கடலோரம் பகுதியில் வந்து அப்படியே மேலே ஆந்திரா பக்கம் போகிற மாதிரி இருந்தால் கடலோரம் அது வட தமிழகத்துக்கு மட்டும்தான் மழை பெய்யும். ஸோ அதோட தாக்கம் இப்போ நம்ம ஏழிய சொல்கிறதுக்கு. ஸோ அடுத்தடுத்து நமக்கு காற்றழுத்த பகுதி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மந்த் எண்டும் நமக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஈவன் டிசம்பர்லேயும் நமக்கு முதல் வாரத்தில்
வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா எம்ஜேஓன்னு நம்ம சொல்கிற வந்து ஒரு ஃபேவரபிள் ஃபேஸில் நம்ம இந்தியன் பெருங்கடலில் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும்போது இந்த மழையோட தாக்கமும் நமக்கு எப்பவுமே அடுத்தடுத்து நம்ம காற்றழுத்த பகுதி வரும். ஸோ அடுத்து ஒரு 25 நாளைக்கு நமக்கு வந்து வாரத்துக்கு ஒரு காற்றழுத்த பகுதி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 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 மட்டும் இல்லாமல் இப்போது இந்த டைம் என்ன ஒரு டாக் வருதுன்னா எல்லினோ விளைவுகள். ஸோ இப்போது சமீபத்தில் வந்து பாண்டிச்சேரி இப்போ எண்ணூர் பகுதியெலாம் வந்து கடல் நீர் வந்து நிறமாறிச்சு. ஸோ அது வந்து பாசி வந்து ஒரு அபரிமான வளர்ச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த எல்லினோட எஃபெக்ட் தான். ஸோ இது மூலிமா வந்து இன்னும் மழை எது நம்ம வந்து சூழ்நிலை மாற்றம் அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லி இல்லை யார் சொன்னால் இங்கே வந்து இங்கே வந்து பாசிக்கும் எல்லினோக்கும் என்ன சம்மந்தம்? எல்லினோன்றதை வந்து பார்த்திங்கன்னா அது இந்தியன் பெருங்கடல் நம்ம பசிபிக் பெருங்கடலில் டேட் லைன் ரீஜனில் அங்கே கடலோட வெப்பநிலை அதிகமாக இருந்தால் அது எல்நினோன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் இங்கே பாசி பிடிக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. உங்களுக்கு யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது பொல்யூஷன் இல்லை வேறு ஃபேக்டர்ஸ் லோக்கல் ஃபேக்டர்ஸ்னால அது மாதிரி வந்திருக்கலாம். ஸோ சென்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் இந்த நம்ம அதிகபட்ச மழைனா ஒரு 30 மில்லிமீட்டர் பேஞ்சால் தாக்கு பிடிக்கும். அதுக்கு மேலே போகிற அளவுக்கு அதுக்கு மேலே போனால் ஒரு சென்னை வந்து கொஞ்சம் வந்து எங்கேயாச்சும் வெள்ளம் தேங்குற அளவுக்கு இல்லை அப்படி கிடையாது. நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு மழை பெய்து கொண்டே இருக்கும்போது இப்போ 50-70 மில்லிமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து அதை ரிட்டர்ன் பீரியடுன்னு சொல்லுவாங்க நம்ம வடிகால் மழை நீர் வடிகால். ஸோ அந்த ரிட்டர்ன் அந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுவாங்க. நம்ம பெரிய ரோடு ஃபுல்லாக ட்ரெயின் போட்டு வைக்க முடியாது மழை பெய்து கொண்டே இருக்கிற போது இப்போ பெய்யறதுக்கு. ஸோ இப்போ எல்லா ரெயின்ஸுமே பார்த்திங்கன்னா ஹை இன்டென்ஸ் ரெயின்ஸாக இருக்குது இப்போன்னு கிடையாது கடந்த சில ஆண்டுகளாகவே. ஸோ அந்த ஹை இன்டென்ஸ் ரெயின்ஸ் வரும்போது என்ன ஆகும்னா உடனே நீங்கள் மழை பெஞ்சிட்டே இருக்கும்போது அப்படியே தண்ணி உள்ளே ஓடிடாது. ஸோ கொஞ்சம் நேரம் அந்த ஃப்ளட்டிங் அப்படின்றதுக்கு வந்து ஒரு டிஃபினேஷன். நீங்கள் இந்த ரோட்டில் மழை பெய்யுதுன்னா இப்போ மழை பெய்யுது மழை பெய்யும் போது தண்ணி நமக்கு வந்து முட்டளவுக்கோ இல்லை காரோட இது வரைக்குமே நமக்கு தண்ணி இருக்கும். ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து பாருங்கள் திருப்பி தண்ணி இருந்துன்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஸோ சில இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து பார்க்கும்போது அங்கே எங்கேயும் மழை பெஞ்ச மாதிரியே அங்கே தண்ணி இருக்க மாதிரியே இருக்காது. ஸோ மழை நீர் மடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு அந்த ட்ரைனிங் அதுக்கு வந்து ஒரு இடத்துல கிடையாது நிறைய இடத்துலேருந்து தண்ணி எடுத்துக்கொண்டு வந்து ஒரு டிஸ்போசல் பாயிண்டில் வரும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து அது நம்ம ஃப்ளட்டிங்கிறதுக்கு 1 ஹவரா 2 ஹவரா 3 ஹவர்ஸ் இப்போ ஒரு கமர்ஷியல் ஏரியானா நமக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு மழை நீர் தேங்கியிருந்தாலே அது இடைஞ்சலாக இருக்கும் மக்களுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகும் இங்கே தண்ணி தேங்கியிருக்கும் யாரும் வரமாட்டாங்க வாங்குறது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் எக்கனாமிக் லாசஸ் இருக்கும். இதுவே ரெசிடென்ஷியல் ஏரியானா மக்கள் வந்து வெளியே வீட்டை விட்டு வெளில வர முடியாது. ஸோ அது எந்த ஏரியாவுக்கு பொறுத்தோ அது எவ்வளோ நேரத்தில் வடிகால் வந்து அந்த மழை நீர்கள் வடிந்து போகிறதோ அது வந்து டைம் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃப்ளாட் டெரெயின் நம்ம சிட்டி வந்து பெங்களூர் மாதிரியோ இல்லை மற்ற ஊர் மாதிரியோ ஹைதராபாத் மாதிரியெல்லாம் கிடையாது. கம்ப்ளீட்லி ஃப்ளாட் அப்படியே நீங்கள் நுங்கம்பாக்கம் டிநகர்லேருந்து எடுத்து பார்த்து அப்படியே நேராக பார்த்திங்கன்னா கடல் வரைக்குமே சமமான ஒரு இது. ஸோ அப்படின்னும் வந்து ட்ரைனிங் டைம் வந்து ஸோ ஒரு சிட்டியை நம்ம உடனே கம்பேர் பண்ணக்கூடாது. பிரச்சனைகள் இருக்குது தான் பட் ஸ்டில் அந்த டைமும் கொடுக்கணும். ஏன்னா மழையோட இன்டென்சிட்டியும் நமக்கு வந்து அதிகமாக போயிது. ஸோ மக்கள் என்ன பண்ணுறாங்க மழை பெஞ்சிட்டே இருக்கும்போது பாருங்கள் முட்டி வரைக்கும் தண்ணி வந்துருக்குது இவ்வளோ தண்ணி மோசமாக இருக்குது அப்படின்றாங்க. பட் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லலை. நம்ம உரிமை அது நம்ம வந்து நம்ம வீட்டு முன்னாடி. பட் ஒரு மணி நேரம் கழிச்சோ 2 மணி நேரம் கழிச்சோ அந்த தண்ணி இருக்குதுன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து அதை வந்து வந்து அதில் ஏதோ அந்த மழை நீர் கடியில் வந்து 2 ஹவர்ஸ் ஒரு 3 ஹவர்ஸ் கழிச்சோ ஆஃப்டர் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் 3 ஹவர்ஸ்னே வச்சுப்போம் ஒரு 3 மணி நேரம் கழிச்சு தண்ணி இன்னும் தேங்கிட்டுருக்குன்னா நமக்கு வந்து எல்லாருக்குமே இடைஞ்சலாக இருக்கும் போயிட்டு வராது அந்த மாதிரி ஒரு இதை நம்ம வச்சுக்கலாமே தவிர மழை பெய்யும் போதே அப்படியே வடிஞ்சு போயிடணுன்றது வந்து 30 எம்எம்க்குலாம் போயிடும். பட் ஒரு 50, 100 எம்எம், 200 எம்எம் பெய்யும் போது கண்டிப்பாக அது கஷ்டம் தான். சார் அதே மாதிரி இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் உங்கள் ட்விட்டர் பேஜில் கூட நிறையா வந்து மீம்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. மீன் 2025 வந்து மீன் அந்த கடந்த கால வெள்ளத்தில் வச்சு மீன் பண்ணி ஒரு இது பண்ணிங்க. இப்போ இந்த இன்றைக்கும் சோஷியல் மீடியாவில் இந்த ஃப்ளட்டு இந்த வெள்ளம் மழை பற்றி வரும்போது மக்கள்கிட்ட வந்து இன்னும் ஒரு பயம் இருக்குது. ஸோ அதே மாதிரி சில பொய்யான செய்திகளும் இப்போ நீங்கள் வந்து பரவுறது வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன சார்? இல்லை மழையை பொறுத்த வரைக்கும் பயமூத்தாமல் போட்டோன்னா அது வந்து ரீச் ஆகுறது 10 பேருக்கு தான் போய் ரீச் ஆகுது. பயங்கரமாக நம்ம வந்து ஹெட்டிங் வச்சோம்னா நிறைய பேர் ரீச் ஆகுது. பட் அப்படி நம்ம பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து உண்மையான விஷயத்த தெளிவான விஷயத்த சொல்லணும். மக்களே வந்து டிசிஷன் எடுத்துப்பாங்க. இப்போ நேற்று கூட பார்த்திங்கன்னா நமக்கு தான் அது தெரியும் கேளம்பாக்கம் சென்னை அப்படின்றது வந்து ஒரு டிஸ்டன்ஸ். பட் நீங்கள் ஸ்பேஷியலாக பார்க்கும்போது அது வந்து பெரிய டிஸ்டன்ஸே கிடையாது. மழை வந்து இங்கேயும் பெஞ்சிருக்கலாம் முன்னையும் பெஞ்சிருக்கலாம் கொஞ்சம் தள்ளியும் பெஞ்சிருக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க தாம்பரம் வரைக்கும் நல்ல மழை பெஞ்சது சென்னைக்கு வரல. தாம்பரத்துக்கும் சென்னைக்கும் நமக்கு தான் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் அப்படின்னு நீங்கள் மலை மேகங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி தெரியாது. ஸோ அந்த பவுண்டரி நம்மளால் எக்ஸாக்டாக நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ கனமழைன்னு வரும்போது அந்த சான்சஸ் ப்ராபபிலிட்டி நம்ம சொல்கிறோம். மக்கள் வந்து கனமழை வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ரிகாஷன் வரும். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு சீசனில் 4-5 நாள் தான். பட் அந்த நீங்கள் எல்லாருமே அந்த 2015 எடுத்தவொடனே அந்த 2015 மாதிரி ஆயிருமா. ஸோ அப்படி நம்ம பயப்பட தேவையில்ல. அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. எப்பயுமே கனமழை பெஞ்சால் அதே மாதிரி வரணும்னு அவசியம் கிடையாது. இப்போ 2021 பார்த்திங்கன்னா எல்லாம் சிட்டி பேஸ் ஃப்ளட்டிங். அங்கே நதிகள் திறந்து அங்கே அந்த மாதிரி வந்த ஃப்ளட்டிங் கிடையாது. ஸோ நம்ம ரிவர் பிளேஸ் ஃப்ளட்டிங்கும் நம்ம சிட்டி நம்ம ஃப்ளட்டிங்குமே வந்து ஸ்ட்ரீட் ஃப்ளட்டிங்கும் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரீட் ஃப்ளட்டிங் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அதில் வந்து ஒரு மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு லீவே 3 மணி நேரத்துக்குள்ளே காலி ஆயிடுச்சுனாலே ஓகே நம்ம வந்து போகும்போது காலப்பும் வந்தது இப்போ தண்ணி எல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை. இல்லை மழை நின்று ஒரு 2 மணி நேரத்துலேயே தண்ணி வடிஞ்சு போயிடுச்சுன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. இதுவே இன்னொரு ஃப்ளட்டிங் நம்ம ரிவர் நம்ம ஆறு ஆற்றானது வந்து
எம்எஃப்எல் மேலே போகும்போது எந்த மளிகாலும் ஒர்க் ஆகாது, ஏன்னா பேக் ஃப்ளோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மர்மம் தான் நம்ம பச்சை பண்ணோம். ஸோ அது எல்லா வருஷமே நமக்கு வரது கிடையாது. இப்போ நீங்கள் சென்னைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது 2015 வந்தது, 2005 வந்ததுன்னு சொல்லலாம். 2005 கூட 1985 அடையாது, அதே மாதிரி 1976. ஸோ அது 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த மாதிரி நம்ம வரதை நம்ம பார்க்குறோம். ஸோ மற்ற மக்கள் வந்து அதை அச்சப்பட தேவையில்லை. இதை கனமழைனாலே அது வந்து வெள்ளமாக மாறிடும் அப்படின்னு சொல்லி அச்சப்பட தேவையில்லை. சார், அதே மாதிரி சென்னை தாண்டி பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் சார், நம்ம ஒவ்வொரு முறையும் மழை வரும்போது பாதிக்கப்படுகிற மாவட்டங்கள் வந்து கடலூர், இந்த மாதிரி டெல்டா மாவட்டங்கள் தான் பாதிக்கப்படுது. ஸோ டெல்டா மாவட்டங்களில் வந்து மிக கனமழைக்கு வந்து வாய்ப்பு இருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே பாதிப்புகள் கனமழை பெஞ்சிருச்சு. இப்போ நாகப்பட்டினத்தில் 150 மில்லிமீட்டர், வேளாங்கண்ணியில் 170 மில்லிமீட்டர், 17 சென்டிமீட்டர், அந்த மாதிரி மழை பெஞ்சிருக்குது. பட் அவங்களுக்கு குறைவான மழையவே இப்போ கிடைத்தனால இது முதல் மழையினால பெருசாக எனக்கு தெரிஞ்சு பாதிப்பு இருக்கிறது கிடையாது. நாளைக்கு இன்னிலேருந்து மழை குறைஞ்சி வர ஆரம்பிச்சிடும். ஸோ நாளைக்கு காலையில் வரைக்கும் அவங்களுக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தொடர்ந்து ஒரு 3-4 நாள் மழை பெய்தா பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு மழை இல்லாத ஒரு, எப்படி நம்ம சென்னை இருக்குதோ கடலூர் இவங்க எல்லாமே ஒரே கேட்டகரி தான். ஸோ ஒரு மிக குறைந்த மழையை நமக்கு அங்கே பெய்திருக்கிறத பார்த்தோம். அதனால் இந்த ஒரு நாள் மழையினால பெரிய ஒரு பாதிப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு குறைவான மழை இப்போ இன்றைக்கி வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா சராசரியோட ஒரு 15% குறைவாக தான் கிடச்சிருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மழை வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் வெள்ளம் பயப்படுறதை பற்றி பேசுவோம். ஃபஸ்ட்டு மழை பெய்யணும், மழை பெஞ்சு நமக்கு வந்தால் தான் நமக்கு தண்ணி பிரச்சனை எல்லாமே இருக்கும். இப்போது வரைக்கும் நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் நீர்நிலைகள்லாம் நமக்கு நல்ல ஓரளவுக்கு, ட்ரிங்கிங் வாட்டரை பொறுத்த வரைக்கும் சோர்ஸ் நல்லா இருக்குது. ஏன்னா நல்ல மழை பெய்ஞ்சுன்னா நம்ம கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா மழை பெய்யட்டும், அதுக்கப்புறம் நம்ம வெள்ள பெருக்கிறத பற்றியே நம்ம பயப்படுத்துகிற டாப்பிக்லேயே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு மழை பெய்யட்டும், மழையை வந்து நம்ம மழை வரதை வந்து மக்களுக்குள்ள ஒரு அச்சம் மாதிரி நம்ம பார்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு மழை பெய்யட்டும், அதுக்கப்புறம் நம்ம அடுத்து 2-3 மழை வந்து அதுக்கப்புறம் நிறைய வரும்போது தான் நம்ம லேக்கர் நேரிகள்லாம் நல்லா வரும்போது தான் அடுத்து நம்ம வெள்ளத்தை பற்றி நம்ம யோசிக்கணும். முதல் மழை ரெண்டாவது மழையே இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட 50% நம்ம சென்னை வந்து குறைவான மழை கிடைத்திருக்குது. சார், இப்போ நான் செய்திகளை இன்னும் பார்க்குறோம், பிரேக்கிங்லாம் வந்து அது நீங்கள் யாரையோ நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க, அது அவங்ககிட்ட போய் கேளுங்க. எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் இது சென்னை அழிஞ்சிடுமா அப்படின்னா நீங்கள் டாபிக் வைப்பீங்களான்னு தோணும். இல்லை, நீங்கள் கூட அது உங்கள் ட்விட்டரில் வந்து நான் எப்போ சொன்ன இந்த மாதிரி நான் சொல்லவில்லைன்னு சொல்லிட்டு கூட ஒரு நகைச்சுவையாக இது பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்காக கேட்குறேன், மக்கள் மத்தியில் வந்து என்ன ஒரு பரபரப்பு இருக்கும். அது இல்லாமல் சென்னை பற்றி இன்னொரு பார்வை என்னன்னா, இப்போ ஊர்லேருந்து பார்க்கக்கூடிய மக்கள் வந்து சென்னையில் வந்து கனமழைனா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ஒரு நியூஸை பார்த்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அதுக்காக நான் சரி, நம்ம சென்னை சென்னையாக இருக்கட்டும், தமிழகமாக இருக்கட்டும், நமக்கு நம்ம தான் ஒரே ஸ்டேட் வந்து வடகிழக்கு பருவமழை நம்பி இருக்கிற ஒரு மாநிலம் நம்ம சொல்லலாம். ஸோ மழை இல்லைனாலும் நமக்கு பிரச்சனை, மழை வந்தாலும் பிரச்சனை. ஏன்னா எல்லா மலையுமே காற்றழுத்த பகுதி சார்ந்த மழை, அது ஒரு கனமழையாக தான் ஒரு ஒரு ஈவெண்ட்டுமே நமக்கு வரும், நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படின்ற ஒரு இதில் இந்த மாதிரி நமக்கு மற்ற மாநிலங்கள் மாதிரி மழை நமக்கு மான்சூன் வந்து இந்த அதுவும் குறுகிய காலம், அக்டோபர் 15 ஆரம்பித்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 15 முடிஞ்சிடும். இந்த 60 நாளுக்குள்ளே பெய்கிற மழை தான் நம்ம ஒரு வருஷத்துக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண போதும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் இருக்கிற வந்து நிலைமையில் அது நீங்கள் சொல்கிற மாதிரி பிரேக்கிங் நியூஸ் ரொம்ப கவனத்தை வந்து மக்களோட இது வந்து நமக்கு, ஏன்னா தண்ணி இல்லாத நம்ம 2017-19 நம்ம பார்த்துருக்கோம், தண்ணி இல்லாமல் ஆல்மோஸ்ட் நம்ம டே ஜீரோக்கெல்லாம் போகிறத பார்த்தோம். ஸோ இந்த வருஷம் அந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்குது. மேட்டூரில் மட்டும் நமக்கு குறைவான பதுக்கு, தென் தமிழகத்துலேயும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டமாக இருக்கட்டும், வைகையும் இப்போ ரொம்பிடுச்சு. ஸோ எல்லாமே அங்கேயும் கோயம்புத்தூரில் கூட பரவாயில்லாமல் இப்போ இருக்குது. ஸோ 50-60% இருக்குது. ஸோ ஒரே ஒரு பிரச்சனையான இடம் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி மட்டும்தான். காவேரி மேட்டூர் டேம் ஃபில் ஆகிறது வடகிழக்கு பருவமழையில் ரொம்ப ரொம்ப ரேர் தான். அதுவும் நவம்பருக்கு அப்புறம், இதுக்கப்புறம் தண்ணி பெருக்கிறது வரதான் ரொம்ப 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 ரேர் தான். ஸோ பரவாயில்ல, கொஞ்சம் மழை பெய்து இருக்குது, பட் ஸ்டில் இன்னும் அங்கே ஷார்ட்ஃபாலில் தான் முடியும். என்னதான் இது நம்ம வடகிழக்கு பருவமழையை வச்சு மேட்டூரும் வந்து கிடையாது, அது என்ன தென்மேற்கு பருவமழையில் தான் அந்த நீர் மழை பெய்து கொடுகு வயநாடுலலாம் பெஞ்சு அந்த தண்ணி வரும். ஸோ அந்த ஒரு இடம் மட்டும்தான் நமக்கு ஷார்ட்ஃபால் ஆக முடியுமே தவிர மற்ற இடங்கள்லாம் நமக்கு பிரச்சனை இல்லாமல் தான் இருக்கும். கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி மழை கண்டிப்பாக நமக்கு தேவை. ஸோ மக்கள் வந்து அதை கண்டு ரொம்ப அச்சமடைய வேணும்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் டைம். தேங்க்யூ. எஸ்ஜே சூர்யா லாரன்ஸின் அட்டகாசமான நடிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ஜிகிர்தண்டா XXX வெற்றி நடை போடுகிறது. அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். MCR Wonder White Collection.